எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க சர்வேஷ். இப்ப நம்ம பார்க்க போறது பிரில்லியண்டா திங்க் பண்ணி மொக்கையா பண்ண டிசைன்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோ போலாம். இந்த வீட்டை கட்டின இன்ஜினியர் எவ்வளவு பெரிய புத்திசாலியா இருக்கணும். இவரு எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி யமதர்மர் கிட்ட பார்ட் டைமா வேலை பார்த்துருப்பாரு. அந்த விசுவாசம் ஒன்றும் மறக்காம எல்லாரும் வீட்டுக்குள்ள போறதுக்கு தான் படி கட்டுவாங்க. ஆனா இவரு பரலோகம் போறதுக்கு ஃப்ரீயா படி கட்டி வச்சிருக்காரு. என்னடா டிசைன் இது! இதெல்லாம் செஞ்சால் எவ்வளோ பெரிய புத்திசாலியாக இருக்கணும். இதில் போகிறவங்க காலை சேர்த்து வச்சு தான் சறுக்கணும். கொஞ்சம் தப்பி தோறி கூட விரிச்சா அவங்க கண்டம் ஆயிடுவாங்க. என்னடா இது! பப்ளிக் டாய்லெட்டுக்கு சீலிங்கில் எதுக்குடா கண்ணாடி வச்சுருக்கீங்க? ஒரு சைடு இருக்கவங்க மேலே பார்த்து இன்னொரு சைடு இருக்கவங்கள பேசிப்பாங்களா, ஆயலோ எப்படி இருக்கீங்க அப்படின்னு? அங்கேருந்து ஒருத்தர் ஹாய்ன்னு சொன்னால் இங்கேருந்து ஒருத்தர் அந்த வேலையில் தாங்க இருக்குன்னு சொல்லுவாரா? இந்த ஏடிஎம்ல மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு மர்மமான விஷயம் நடக்குது. அது என்னன்னா, யார் வந்து எத்தனை தடவை கார்டு போட்டு பின் நம்பர் போட்டு அமௌண்ட் ஃபில் பண்ணி என்டர் கொடுத்தாலும் அது கேன்சல் தான் ஆகும். அவங்க 10 தடவைக்கு மேலே அது பண்ணாலும் கேன்சல் தான் ஆகும். ஏன்னா இந்த ஏடிஎம்ல ஸ்டிக்கர் ஒட்டினவங்க தப்பாக ஒட்டியிருக்காங்க. நம்ம நார்மலாக பார்த்துருப்போம், ஏடிஎம்ல ஃபஸ்ட் பட்டன் கேன்சல் பட்டன் இருக்கும். ஆனால் இவங்க கேன்சல் பட்டன் மேலே என்டர்னு ஒட்டி வச்சுருக்காங்க. அதனால் யார் வந்து எத்தனை தடவை என்டர் கொடுத்தாலும் அது கேன்சல் தான் ஆகும். இந்த ஸ்லோகனில் பார்த்தீங்கன்னா யூ ஆர் நாட் அலோன் அப்படின்னு எழுதியிருக்கு. ஆனால் அந்த நாட் மட்டும் பின்னாடி இருக்க ஸ்க்ரீன் கலர்லே இருக்கிறதுனால தூரத்துலேருந்து பார்த்தா யூ ஆர் அலோன் அப்படின்னு மட்டும்தான் தெரியும். இதை மட்டும் எவனாச்சு தனியாக இருக்கவன் வந்து பார்த்தானா குத்தி காட்டியா குத்தி காட்டியான்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லாரையும் குத்திட்டு போயிடுவான். அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிச்சு பாருங்க, அவன் தனியாக இருக்கிறத அவங்க குத்தி காட்டுற மாதிரியே இருக்கும். இந்த பாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான பாட்டில். இந்த பாட்டில் 1 லிட்டர் பாட்டில். இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 200 ml, 300 ml, 400 ml கரெக்டாக மெஷர்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த பாட்டில் டிரான்ஸ்பரண்ட்டாகவே இல்லை. டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லாத பாட்டிலுக்கு இந்த மெஷர்மெண்ட் கொடுத்தா என்ன, கொடுக்கலனா என்ன? டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்ததானே எவ்வளோ தண்ணி இருக்குன்னு மெஷர் பண்ண முடியும். பேக்டு வித் டேஸ்ட்லெஸ் சுகரா? டேஸ்டாக இருந்தால் தானே அது பேர் சுகர். இதுக்கு அந்த சுகர் அதில் போட்டால் என்ன, போடலனா என்ன? பேக்குக்கு வெளியே இவ்வளோ கன்ஃபியூஷன் இருக்குது. இல்லை அந்த ஜூஸ் குடித்தவன் எவ்வளோ கன்ஃபியூஷன் ஆவான். என்னடா இது, பெட்டு ஃபுல்லாக ரத்தக்கரையாக இருக்குது. இதில் மேலே வச்சு யாரையாச்சும் கொலை பண்ணி போட்டிருப்பாங்களோ, இப்படிலாம் தப்பாக நினைக்காதீங்க. இந்த பெட்டு பேர் ரோஸ் தீம்டு பெட். இதை கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பெட்டு மேலே இருக்க ரோஸ் டிசைன்ஸ்லாம் தெரியும். எப்படி தான் இந்த மாதிரி மிருகத்தனமாக யோசிக்கிறாங்களோ, தூரத்துலேருந்து பார்த்தா ஒரே ரணகலமாக இருக்குது. எல்லாரும் படிக்கட்டை கீழேருந்து மேலே தான் கட்டிட்டு போவாங்க. ஆனால் இந்த கட்டின இன்ஜினியர் மட்டும் மேலேருந்து கீழே கட்டியிருக்காரு போல. நடுவில் பட்ஜெட் ப்ராப்ளம் சொல்லிட்டு பாதிலே விட்டு போயிட்டுருக்காரு. இந்த படிக்கட் மேலே ஏறுனா கொஞ்சம் ஜிம்னாஸ்டிக் தெரிஞ்சிருந்தால் மட்டுமே ஏற முடியும். ஓகே காய்ஸ், இதோட முடிஞ்சிச்சு. இதில் வந்த டிசைன்ஸ்லேயே உங்களுக்கு எது ரொம்ப ஃபன்னியாக தெரிஞ்சதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதோட பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மிச்ச பேருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோக்காக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோன்னு பார்க்குறேன். டாட்டா.